வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபினா கருப்பட்டி தேங்காய் உப்புட்டு. அதை நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விடுங்க. மாவை நல்லா கலந்த பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க. பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் மெதுமெதுன்னு இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பூரணத்துக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை குறைவான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. பாகு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதில் தூசி இருக்கும், அதனால் அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு அதோட கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாகு நல்லா கெட்டியானதும் அதோட வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாகோட தேங்காய் நல்லா கலந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா இந்த தேங்காயை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. பாலித்தீன் ஷீட் இல்லாட்டி வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெயும் தடவிக்கலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்து நல்லா தட்டி விடுங்க. நல்லா தட்டின பிறகு தேங்காய் உருண்டையை வச்சு அதை நல்லா மூடி விடுங்க. கேப் இல்லாமல் அதிகமாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா இதை தட்டி விடுங்க. கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி வச்சு செஞ்சுருக்கேங்க. தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதும் அதில் தட்டி வச்ச உப்புட்டு எடுத்து சூடான கல்லில் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுட சுட தேங்காய் உப்புட்டு ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மை குக் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.